வெல்கம் டு டெக் பிரதர். நான் விக்னேஷ்ங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆம்ப்ரேனோட பவர் பேங்க் தான் பார்க்க போறோம். இது வந்து 20 வாட் ஸ்பீடி சப்போர்ட் உள்ள பவர் பேங்க். அதாவது இன்புட்டும் 20 வாட்ஸ் எடுத்துக்கும், அவுட்புட்டும் 20 வாட்ஸ் வந்து தரும். இந்த 20 வாட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒன் பிளஸோட கம்பெனி அல்லது ரியல்மி, ஓப்போ பிளஸ் அது இல்லாமல் ஆப்பிள் இந்த மாதிரி எல்லா வகையான ஃபோன்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் ஆகும். ஏன்னா பிடி சப்போர்ட் இருக்கிறதுனால. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணது 800 ரூபீஸ் வந்துச்சு. பில்லு 899 வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் வச்சுக்கலாம். பேக்கேஜ்லாம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இதுதான் அவுட் சைட் பேக்கேஜ், பார்த்தீங்கன்னா தெரியும். 10,000 mAh பேட் பவர் பேங்க்கு, 20 வாட்ஸ் சொல்லி போட்டிருப்பாங்க. பேக் சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைப் சியில் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே ஒரு வாரண்டி கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணுற மாதிரி. இது சைடில் வச்சுக்கோம். சார்ஜிங் கேபிள், டைப் ஏ டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும். அடுத்தது பவர் பேங்க்கு. அது போக பக்கம்போல் பேப்பர் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சைடில் வச்சுருவோம். வேறு ஒன்றும் இல்லை, பாக்ஸில் பாக்ஸை சைடில் வச்சுருவோம். பவர் பேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது வந்து டார்க் க்ரீன், அதாவது மிலிட்ரி க்ரீன் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு பாருங்கள். இது வந்து டைப் ஏ இன்புட்டு, இது அவுட்புட்டு. இது வந்து இன்புட்டு டைப் சி. இதில் வந்து அவுட்புட்டும் வரும் உங்களுக்கு. டைப் சியில் வந்து அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து பட்டனு. இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 லைட் இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி சார்ஜராக வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல க்ரீன் கலர் லைட் தெரியும். உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கைக்குள்ளாரையே வந்துடும், இவ்வளோ தான் வரும். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. கேபிளும் வந்து பைலட் கேபிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல குவாலிட்டியான கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் போட்டால் தான் வந்து உங்களுக்கு பிடி சப்போர்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து வரும். இதுலேயும் வந்து ஆம்ப்ரேன் மென்ஷன் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பிடி வந்து எப்படி சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து 1+9R மொபைலு, பார்த்தீங்கன்னா சார்ஜிங் காமிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 லைட்டு தான் எரியுது, 4 லைட் எரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் பிடி வந்து கன்வெர்ட் ஆகுதான்னு. வந்து இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 லைட் எரியுது, ஆனால் இந்த இடத்துல க்ரீன் லைட் வந்து எரியல. ஆனால் வந்து இங்கே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லி காமிக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லி காமிக்குது, இந்த இடத்துல வரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி. இதே வந்து வேறு, இது வந்து 1+ வந்து 80 மாடல். இதே பாருங்கள், இன்னொரு 1+11 வந்து உங்களுக்கு சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். இது வந்து 1+11, இதில் வந்து சார்ஜ் போடுறேன். ஃபஸ்ட்டு சார்ஜிங் தான் காமிக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் ஆகும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் லைட் எரியுது உங்களுக்கு. இதில் பாருங்கள், இதுலேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து காமிக்குது, ஆனால் வந்து க்ரீன் லைட் எரியும், பார்த்தீங்கன்னா தெரியும்.
இடத்துல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து காமிக்கும். ஒன் ப்ளஸ்னுடைய ஒரிஜினல் சார்ஜர் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லி வரும், சூப்பர் அல்ட்ரா ஃபாஸ்ட்னு வரும். ஆனால் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும்தான் காமிக்குது, ஆனால் இதில் வந்து க்ரீன் லைட் வந்து எரியுது. இந்த பவர் பேங்க் வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் வரும் சைஸு. நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா சாலிடான பில்ட் குவாலிட்டியும் இருக்குது, ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிடி சப்போர்ட் இருக்குது மெயினாக, அதனால் வந்து இந்த பவர் பேங்க் வந்து நீங்கள் குயிக்காக சார்ஜ் ஏற்றணும் ஃபோனில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராவலிங்கில் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கான் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. பை.